தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு எழுதியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்ப செய்தி வந்து அறிவிச்சிருக்காங்க கடந்த செப்டம்பர் மாதத்தில் நடைபெற்ற குரூப் ஃபோர் தேர்வில் பங்கேற்றவர்களுக்கு டிஎன்பிசி தான் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரில் ஒரு நல்ல ஒரு தகவலை அடிச்சிருந்தாங்க அதாவது ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு காலி பண்டங்கள் இருந்தது தற்போது வந்து நானூற்றி எண்பத்தி நான்கு இடங்கள் வந்து என் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துருக்காங்க இதை பற்றிய டேட்டில் தான் நாம் இந்த பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் தற்போது அதிகரிக்கப்பட்ட காலி பணியிடங்களும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு என தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்களின் பட்டியல் வந்து விரைவில் வந்து அறிவிக்க போகிறாங்க டிஎன்பிசி சார்பில் கடந்த கடந்த ஆண்டு ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தோரு குரூப் ஃபோர் பணியிடங்களுக்கான தேர்வு வந்து நடந்து முடிந்தது இது எல்லாருக்குமே தெரியும் தேர்வு முடிவுற்ற நிலையில் காலி பணியிடங்கள் விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றெட்டாக இருந்தது அதிகரித்ததாக வந்து அதற்கு ஏற்ப பட்டியலும் தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் செயலாளர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வா தேர்வாணையம் குரூப் ஃபோர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது இந்த ஆண்டுக்கானது பதவியில் காலியாக இருக்கிற ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தோரு பணியிடங்கள் நிரப்ப கடந்த ஒன்றாம் தேதியான தேர்வு நடந்தது செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இந்த தேர்வு முடிவு வெளி வெளி வெளியிட்டிருந்தாங்க அதாவது தேர்வு எழுதியவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் அவர்களது தரவரிசை ஆகியவை கடந்த பன்னெண்டாம் தேதி வந்து வெளியிட்டிருந்தாங்க இதை பற்றி தான் அவர் இருந்தார் இந்த நிலையில் ரெண்டாயிரத்து பதினெட்டு ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கான குரூப் ஃபோர் காலி பணியிடங்கள் ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் இருந்து ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டாக அதிகரித்துள்ளது அதாவது கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழுலேருந்து இருந்து அறுநூற்றி ஏழாகவும் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது வந்து இரண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டுலேருந்து எண்பத்தெட்டாகவும் இளநிலை உதவியாளர் பிணையம் வந்து நூற்றி நான்கு அப்படின்னு சொல் அந்த ரேஞ்சிலையும் தண்டலர் கிரேடை பொறுத்த வரைக்கும் கிரேடு ஒன்று முப்பத்தி நான்கு என நான்காயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு பணியிடங்கள் வந்து உயர்ந்திருக்கு இது இல்லாமல் டைப்ரைட்டிங் இதை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலிருந்து இரண்டாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி நான்கு எனவும் சுருக்கெழுத்து ஷார்டனை பொறுத்த வரைக்கும் கிரேடு த்ரீ எழுநூற்றி எண்பத்தி நாலுலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு எனவும் சர்வே வர பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி ஒன்பதுலேருந்து ஐநூற்றி ஐந்தாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது வரைவாளர் வந்து எழுபத்தி நான்கு பன்னிடங்கள் திரும்ப பெ பெறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இந்த அளவுக்கு வந்து எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக இது அனை எழுத தேர்வு எழுதின அனைத்து மாணவர்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக கண்டிப்பாக இருக்கும் குரூப் ஃபோர் தொகுதிக்கு உட்பட்டு அதிகரிக்கப்பட்டுள்ள காலி பணியிடங்களும் கணக்கில் சேர்க்கப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு என தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்களின் பட்டியலில் வந்து தேர்வான இணையதளத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மேலும் வந்து இதனிடையே தற்போது குரூப் ஃபோர் பணியிடங்களுக்கான கூடுதலாக நானூற்றி எண்பத்தி நான்கு பணியிடங்கள் அரசு துறையிலிருந்து பெறப்பட்டுள்ளன இதனால் மொத்த பணியிடங்களின் காலி எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி இந்த அரசு தேர்வு பணியாளர் வாரியத்தில் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தி தான் ஏன்னா தேர்வு எழுதவங்க வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதான்ற சூழ்நிலை இருந்த போதிலும் வந்து இன்றைக்கி வந்து அவங்களுடைய வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது எழுதுனவங்களுக்கு எல்லோருக்கும் ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தியாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுதான் இரண்டாவது நீங்கள் குரூப் ஃபோர் தேர்வு எழுதிங்களா இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எழுதுனதை பற்றி நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் அடுத்த வேலைக்காக எதிர்பார்த்துட்ருக்குற எல்லாருக்குமே வந்து நிச்சயமாக வந்து குரூப் ஃபோரில் நல்ல ஒரு வேலையானது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் தவறாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம தமிழ் ஸ்டோர் சேனலில் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தேர்வு சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் காத்துக்கிட்டுருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்